நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரமலான் மாதத்தில் அந்த இரவு தொழுகை வந்து மூன்று நாள் ஜமாத்தா தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடை வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அபுபக்கர் அலிலா காலத்திலையும் வந்து அந்த தொழுகை ஜமாத்தா நடைபெறவில்லை. உமர் அலிலா காலத்திலையும் ஜமாத்தா தொழுகை நடைபெறவில்லை. இன்னும் உமர் அலிலா சொல்றாங்க இது பிதத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா தமிழ்நாடு தௌ ஜமாத் செய்யறதுக்கு என்ன காரணம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் இரவு தொழுகையை, தராவீஹ் தொழுகைன்னு ஒண்ணு கிடையாது, ரமலான் இரவு தொழுகையை வந்து அவங்க வந்து மூணு நாளைக்கு தான் தொழுதாங்க, அதுக்கு பிறகு அவங்க தடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு அதை செய்யறீங்க? சஹாபாக்கள் சொல்வதை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே ரமலான்ல வந்து மூணு நாள் தானே தொழுதாங்க, அதுக்கப்புறம் தடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்துட்டாங்கன்னு எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது, விளங்குதா? அப்படி நாம சொன்னதும் கிடையாது, ஹதீஸ்லையும் அவங்க தடுத்ததாக கிடையாது. என்ன ஹதீஸ் வருது என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத நாள் தொழுக வர்றாங்க ரமலானில், ஒரு ரமலானில் இது நடக்கிறது. அவங்க தொழுவுறி சத்தம் போட்டு தொழுவும் பொழுது மக்கள்லாம் அந்த கேட்டுட்டு கூட்டம் கூட்டமாக வந்து பின்னாடி வந்து சேர்ந்துக்கிறாங்க. இரண்டாவது நாள் இந்த செய்தி மக்களுக்கு பரவி இரண்டாவது நாள் அதை விட அதிகமான கூட்டம் வர்றாங்க. இரவு தொழுகை கலந்து கொள்வதற்கு முத நாள் வந்ததை விட அதிகமான கூட்டம் வர்றாங்க. இது இன்னும் அதிகமான மக்களுக்கு இந்த செய்தி பரவி மூன்றாவது நாள் வந்து என்ன செய்யறாங்க, இன்னும் அதிகமான மக்கள் வர்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலாவது நாள் வரும் பொழுது அவங்க என்ன செய்யலன்றா, வரல, மக்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்க வந்து தொழுவிப்பதற்காக என்ன செய்யல, வரவே இல்லை. வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இரவு தொழுகைக்கு, கடமையான தொழுகைக்கு இல்ல, இந்த சுன்னத்தான இரவு தொழுகை இருக்கு இல்லையா, அதுக்காக வேண்டி அப்ப வரவே இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து இதுக்காக காத்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வரல, வேணும்னு தான் வரலங்கிறாங்க. இதை நீங்க வந்ததெல்லாம் தெரியாம நான் உட்காந்துட்டு நினைச்சுக்கிறாதீங்க, நான் வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் வந்து இப்படி குழுமி இருக்கிறீர்கள், எனக்காக காத்திருக்கிறீர்கள், எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் ஏன் வரவில்லை என்று சொன்னால், உங்களுடைய அதிகப்படியான ஆர்வத்தின் காரணமாக இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். மக்கள்லாம் இவ்வளவு ஆர்வமா வர்றதை வச்சு இதையும் ஒரு கடமை கட்டி கண்டிப்பா செய்யணும்னு ஆக்கிவிட்டால், ஏற்கனவே உள்ள அஞ்சே கரெக்டா செய்யாத ஒரு சமுதாயம் அது மாதிரிலாம் வருவாங்க இல்லையா, அப்ப இதையும் கடமையாக்கி விட்டா ரொம்ப எல்லாருமே குற்றவாளி ஆயிடுவாங்க, அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் வரலன்னு சொன்னாங்களே தவிர செய்யாதீங்கன்னு தடுக்கவெல்லாம் கிடையாது, விளங்குதா? அதை முதல்ல வழங்கி கொள்ளணும். இதுல இருந்து ஒரு அடிப்படை, இந்த இதுல இருந்து ஒரு அடிப்படையை வழங்கி கொள்வதற்காக வேண்டி சில தகவலை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு பேசிக்கான விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லும் மார்க்கம், சொன்னது மார்க்கம், ஓகே, அவங்க செஞ்சாங்கல்ல அதுவும் மார்க்கம். இந்த ரெண்டு மட்டும் மார்க்கம் இல்லை, அவங்க அனுமதிச்சதும் மார்க்கம். மார்க்கம் மூணு இருக்கு விளங்குதா, மூணுல எதை செஞ்சாலும் சுன்னத்து தான் அது. உன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா இருக்கணும், அல்லது அவங்க செஞ்சதா இருக்கணும், அல்லது அவங்க வந்து அங்கீகரித்ததா இருக்கணும், மூணுமே மார்க்கம் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மூணு நாளுக்கு பிறகு வரல, இல்ல வராம இருக்கிறதுக்கு வந்து அந்த செயல் தப்புண்டு காரணம் சொன்னாங்களா? இல்ல, ஜமாத்தா தொழுவதே தப்புண்ட காரணம் சொன்னாங்க அப்படி சொல்லல. நீங்களும் ஆர்வமா வந்து நானும் தினசரி வர ஆரம்பிச்சால் இது நாளைக்கு கடமையாக ஆகிவிடும். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் கடமைன்னு ஆக்காட்ட கூட இந்த ஆர்வத்தை பார்த்துட்டு எதிர்காலத்தில் வரக்கூடிய அறிஞர்கள் அதை கடமைன்னு தான் தீர்ப்பளிப்பாங்க, இது ஒரு கட்டாய தொழுகையில் உள்ள விடாம ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க அப்படின்னு கூட கடமையாயிரும். அப்ப கடமையாகிவிடக் கூடாது என்று அஞ்சித்தான் நான் வரலன்னு சொல்றாங்க. இப்ப இஸ்லாத்துல ஒரு விஷயத்தை ஒரு காரணத்துக்காக வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த காரணம் இல்லாட்டி அதை வேணான்னு சொல்லக்கூடாது. இன்ன காரணத்துக்கு இதை செய்யாதீன்னு சொன்னா அந்த காரணம் இருந்தா தான் செய்யக்கூடாது, அந்த காரணம் இல்லைன்னா என்ன செய்யலாம், அதை தாராளமா செய்யலாம், பொதுவா செய்யாதீங்கன்னா பொதுவா செய்யக்கூடாது. இன்ன காரணத்திற்காக இதை செய்யாதீர்கள் அப்படின்னு இருந்தால் அந்த காரணம் இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யலாம், அதை செஞ்சுக்கலாம், குற்றம் ஆகாது. இப்ப புரிந்து கொள்வதற்காக ஹதீஸ்ல பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு உதாரணம் தான். என்ன உதாரணம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இரவில் படுக்கைக்கு செல்லும் பொழுது தூங்கும் பொழுது விளக்குகளை அணைத்து விடுங்கள்.
ராத்திரில தூங்க போறோம்ல, தூங்க போகும்போது விளக்கை அணைத்து விடுங்கள்ட்டாங்க. இது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த கட்டளை மட்டும் இருந்தால் நீங்க நைட் லாம்ப் கூட போடக்கூடாது. இந்த கட்டளை அப்படி இருந்தா இரவில் படுக்கை செல்லும் பொழுது விளக்கை அணைத்து விடுங்கள்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான விளக்கும் இல்லாம இருட்டுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும் என்று அதுக்கு அர்த்தமாகுது. ஆனா அந்த ஹதீஸ்ல பின்னாடி ஒரு செய்தி வருது. என்ன வருதுன்னு கேட்டா, ஏன் இந்த விளக்கை அணைக்க சொல்கிறேன் என்று கேட்டால், நீங்கள் தூங்கிய பிறகு எலிகள் அந்த விளக்கை இழுத்து சென்று வீடுகளை கொளுத்தி விட்டுவிடும், அதனால் நீங்கள் விளக்கை அணைத்து விடுங்கள் சொன்னாங்க. இப்ப ஒரு காரணத்தை சொல்லிவிட்டாங்க. இப்ப நைட் லாம்ப் வந்து பத்திட்டு போட்டா எலி இழுத்துட்டு போமா? வெளிச்சம் கூடாதுங்கிறதுக்கு அவங்க தடுக்கல. தடுத்தது காரணம் என்ன? வெளிச்சம் கூடாதுன்னு தடுத்தா நீங்க இருட்டுல படுத்துக்கிறேன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அந்த காலத்து விளக்கு என்பது வந்து நம்ம காலத்துல உள்ளதோ, நமக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மண்ணெண்ண விளக்கு வச்சிருந்தோமே அதை கூட எலி இழுத்துக்கிட்டு போவாது. ஆனா அந்த காலத்து விளக்குங்கிறது என்ன, அவங்க ஆலிவ் ஆயில் தானே யூஸ் பண்ணுவாங்க, ஜெய்தூன் எண்ணெய்னு சொல்றாங்க இல்லையா, ஆலிவ் எண்ணெய். அந்த எண்ணெயை எடுத்து ஒரு சிட்டில ஊத்தி அதுல ஒரு திரிய போட்டு அதை கொளுத்தி வச்சிருப்பாங்க. இதுதான் வந்து விளக்குங்கிறது. அந்த எண்ணெய் ருசிக்க வேண்டி திரிய வந்து இழுக்கும், மண்ணெண்ணெய் விளக்குக்கு வரவே வராது எலி, விளங்குதா? அதை கூட இழுத்துட்டு போக முடியாது, அது கிட்ட வந்தாலும் பிடிக்காது வாடை. ஆனா இந்த கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் என்ன செய்யும் எலிக்கு? இது ஒரு, அது ஒரு உணவுப் பொருள் இருந்து தான் எடுக்கிறோம், அதனால வந்து அதனுடைய டேஸ்ட் அதில் இருக்க தானே செய்யும், அதுக்கு பிடிக்கும். அப்ப ஒரு சிட்டில விளக்கு இருக்கும் பொழுது அந்த திரி இழுத்துட்டு போயிடுச்சுன்னு வைங்க, கூறில பாஞ்சிச்சுன்னா, பூனை கண்டு பாஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்கிறது, எல்லாம் குடிசையெல்லாம் எரிஞ்சு போயிடும். இப்ப நம்ம என்ன செய்யறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கை தடுத்து விட்டார்கள் அதனால எல்லாம் இருட்டில் படுங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. என்ன காரணத்துக்கு சொன்னாங்களோ அந்த காரணம் இப்ப இருக்குதா? அந்த காரணம் இல்லைன்னா நீங்க விளக்கு ஊத்திட்டு என்ன செய்யலாம், டீப் லைட் போட்டு படுக்கலாம், நைட் லாம்ப் போட்டு படுக்கலாம், எந்த வெளிச்சத்தையும் வச்சு என்ன செய்யலாம், படுக்கலாம். நெருப்புல வந்து அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, இப்ப எல்லாம் அடுப்புலாம் போச்சு, நம்ம அந்த காலம் இல்ல, ஒரு 10 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட வீடுகள்ல அடுப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுப்புல என்ன செய்வாங்கன்னா, அந்த தீக்கங்குகளை போட்டு வச்சிருப்பாங்க, அடுப்புல கங்குகள் கிடக்கும். ஏன்னா தீ குச்சிலாம் இப்போ அதிகமா வந்து யூஸ் இல்லாத நேரம், பக்கத்து வீட்டுல நெருப்புல வாங்கிட்டு வருவாங்க, போய் கரண்டியை கொடுத்து விட்டு நெருப்பு கங்கு வாங்கிட்டு வந்து அடுப்பு என்ன செய்வாங்க, பத்துவாங்க. அப்படியான ஒரு காலம், நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பக்கத்து வீடுகளில் போய் நெருப்பு வாங்கிட்டு வருவோம் சொல்லுவாங்க, அது மாதிரிலாம் நடந்திருக்குது. அப்ப அந்த மாதிரியா இருந்த ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா அடுப்பு கூட அமைச்சிட்டு படுக்கணும்னு இதுக்கு அர்த்தம் செய்யலாம். விளக்கு அணைக்கிற மாதிரி என்ன செய்யலாம், அடுப்பு அணைச்சிட்டு படுங்க. ஏன், காரணம் கரெக்டா பொருந்தது, தீப்பத்திரக்கூடாதுங்கிறது காரணம். அடுப்புல போட்டு வச்சோம்னா அது அப்படி புகஞ்சிட்டே வந்து அதிகமாகி என்ன செஞ்சிடும், எரிஞ்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்ப இந்த அடிப்படையில இப்ப இந்த ஹதீஸுக்கு வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளைக்கு வந்தாங்க, அதுக்கு பேர் வரல, வரலன்னு சொல்லிவிட்டு ஒரு காரணம் சொன்னாங்களா, காரணம் சொல்லாம விட்டாங்களா? காரணம் சொன்னாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, இது கடமையாகி விடுமோ என்று நான் அஞ்சினேன், அதனாலதான் வரலன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் தான் ஒன்று கடமையாக ஆகும். ரசூல்லா தொடர்ச்சியா ஒன்று செஞ்சுட்டு போனா கடமையாயிரும். ரசூல்லா காலத்துக்கு பிறகு காலமெல்லாம் நீங்க உட்கார்ந்து செஞ்சாலும் கடமையாயிருமா? கடமையாவாது. ரசூல்லா எதனால பயந்தாங்க, இதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டெய்லி இது இம்பார்ட்டன்ட் மாதிரி கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு சொன்னா பிந்தி வர்ற மக்கள் இது கட்டாய கடமைன்னு நினைச்சிருவாங்க, அதை மாத்திரக்கு தான் நான் வரலன்னாங்க. இப்ப நம்ம எவ்வளவு ஆர்வம் காட்டினாலும் கடமையாகுமா? கடமையாக்குறது நமக்கோ சகாபாக்களுக்கோ இமாம்களுக்கோ இருக்குதா? நம்ம 30 நாள் செஞ்சாலும் சரி, 300 நாள் நீங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, இதனால் அது மார்க்கத்தில் கடமையாகிட போறது இல்லையே. கடமையாக்குகிறதுக்கு உரிய அத்தாரிட்டி அல்லாஹ்வு ரசூலு தான். அப்ப அல்லாஹ் ரசூல்கிட்ட இருந்து ஒன்று வரும் பொழுதுதான் அது என்னவாயிரும், கடமையாகி விடுங்கிற அச்சம் இருக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு வராம அதுக்கு பிறகு நீங்க தொழுவாதீங்கன்னு உங்களை தடுக்கவெல்லாம் கிடையாது. என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இதுக்கு மேல நான் வந்து தொடர்ச்சியா வந்தால் கடமையாக ஆக்கப்பட்டு விடும் என்று நான் அஞ்சினேன். இது அவங்க சொன்ன வாசகம், தடுக்கவெல்லாம் இல்ல, அதுலயே அனுமதி இருக்கிறது. கடமையாகிவிடும் என்ற அச்சம் இல்லாவிட்டால் ஜமாத்தா தொழுவலாம், அதுக்குள்ள அடங்கி இருக்கு, அதுல அனுமதி அடங்கி இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ள என்ன அடங்கி இருக்கு, நம்ம இஷ்டத்துக்கு செஞ்ச காரியம் இல்லது, நீங்கள் விரும்பினீர்களே ஆனால் இந்த காலத்தில் நம்ம விரும்பி ஜமாத்தா தொழுதால் அது கட்டாய கடமை ஆயிருமா? அப்படி யாரா பத்தவ கொடுத்துட முடியுமா? இவ்வளவு காலம் ஜமாத்தா தொழுதுட்டு வந்தும் யாரா வரலன்னு சொல்லியிருக்கிறாங்களா? 14 நூற்றாண்டா இந்த தராவிங்கிற பேர்ல தொழுதாங்களே, இதை யாராச்சும் கடமையாக்க முடிஞ்சா? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி ஆக்கியிருந்தா கடமையாக்கிட்டு போயிருப்பாங்க, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா. ரசூல் சம்பந்தப்படாம நம்மளா செஞ்ச காரணத்தினால அது கடமையாவல. ஆனா நம்மளா செஞ்சாலும் அனுமதியோட செய்யறோம்,
இந்த வார்த்தைக்குள்ள அனுமதி அடங்கி இருக்கிறது. ஜமாத்தை நீங்க தொழுவலாம், நல்லதுதான், ஆனாலும் நான் செஞ்சிட்டேன்னு சொன்னா கடமையாகி போயிடும், அதுக்காக தான் நான் வரல அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது வந்து நம்ம ரசூலுல்லாவை பின்பற்றவானான்னு சொல்லிட்டு நம்மள ஒரு புதுசா உண்டாக்கிட்டோம்லாம் கிடையாது. ரசூலுல்லா சொன்னதைத்தான் நம்ம எடுத்துருக்கோம். சொன்னதுல வந்து வெளிப்படையா சொன்னது ஒண்ணு இருக்கிறது, உள்ள அடங்கி இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கிறது. இது உள்ள அடங்கி இருக்கிறது, இதுல அடங்கி இருக்கிறது. இந்த வார்த்தைக்குள்ள எப்படி வந்து விளக்கு அணைத்து விடுங்கள் என்பதுல வந்து தீக்குங்குகள் அணைத்து விடுங்கள் என்பதெல்லாம் அடங்குமோ அந்த மாதிரி இதுக்குள்ள அடங்கி இருக்கிறதை புரிந்து நம்ம செய்கிறோம், இது குற்றம் கிடையாது. அதே நேரத்தில் தனியா தொழுவுறதும் குற்றம் கிடையாது. இரவு தொழுகைய ஜமாத்தா தான் தொழணும் அப்படின்னு சொன்னா குற்றமாயிரும். ரசூலுல்லாஹ் தொழாமே இருந்திருக்காங்களே, தொழுதும் இருக்கிறாங்க, தொழாமே இருக்கிறாங்க. அந்த இரவு தொழுகைய விரும்பி ஒரு கூட்டமாக ஜமாத்தா தொழ நினைக்கிறாங்களா, தொழுதுட்டு போறாங்க, தடுக்க இயலாது. தனியா தான் தொழுவ உங்களுக்கு ஆசையா இருக்கா, தொழுதுட்டு போங்க, அதையும் தடுக்க முடியாது. ஏன் ரசூலுல்லாஹ் மூணு நாளைக்கு ஜமாத்தான் தொழுதுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தனியாகவும் தொழுதுருக்கிறாங்க, ரெண்டுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவங்க தொடர்ச்சியா செய்யாத காரணம் கடமையாக்கப்பட்டுன்னு பயந்துதான். அதனால நம்ம தௌஹீத் சகோதரர்களை அனைவரும் அப்படி செய்ய மாட்டீங்கல்ல, பார்த்தாலே என்ன செய்வாங்க, இரவு தொழுகையை சில பேர் தான் ஜமாத்தா தொழுவாங்க, சில பேர் என்ன செய்வாங்க தனியாகவே அவங்க இரவு நேரத்தில் நள்ளிரவுல எழுந்து தொழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இது ஒரு விஷயம்.